சட்டத்தை நினைவுலமா மாத்திரம் முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. தீபா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தீபக்கும் முதல்வர் கடிதம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? சட்ட ரீதியா எப்படி அணுக போறீங்க? இது தேச தலைவர்கள் மற்றும் நாட்டுடைய முக்கிய தலைவர்களுடைய இல்லங்களை நினைவிடமாக்கும் என்று வேண்டும் என்று இதற்கு முந்தைய காலகட்டத்திலே பல்வேறு கோரிக்கைகள் ஏற்று பல்வேறு மத்திய அரசாங்கம் மற்றும் பல்வேறு மாநில அரசாங்கங்கள் அந்த தலைவனுடைய வாழ்ந்த இல்லத்தை நினைவிடமாக ஆக்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சட்டப்பூர்வமாக சட்டப்படி மாண்புமிகு அம்மாவுடைய இல்லத்தை நினைவிடமாக்க வேண்டும் என்ற பல்லதார்பு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை நினைவிடமாக்கியிருக்கின்றார்கள். சட்ட ரீதியாக வந்து எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, அதிகாரப்பூர்வமாக அவங்க எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சட்ட ரீதியாக அதனுடைய உரிமை பெற்றவர்கள் அந்த இல்லத்திற்கு யார் உரிமையாளரோ அவர்களுக்கு உரிய இழப்பீடு தந்து அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும். Hey!